மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் எழுதியிருக்காங்க. நேர்களின் பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது ஷியாமலா என்ற நேர் கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. மேம் வணக்கம், என் பெயர் ஷியாமலா மேம். நான் ஜிம்மில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறேன், வெயிட்ஸ் நிறைய தூக்குறேன் மேடம். இதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ஏதாச்சும் வருமா மேடம்? தேங்க்யூ ஷியாமலா. பொதுவாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ எந்தவித பாதிப்புகளும் ஏற்படுறது இல்லை. பொதுவாக நீங்கள் உடல் ஒரு உடற்பயிற்சி பர்சனாக இருக்கலாம், ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கலாம், பல நேரங்களில் பாடி பில்டர்ஸாக இருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உடற்பயிற்சிகள்னாலேயோ அல்லது நீங்கள் தூக்குற வெயிட்னால எந்த குறைவுகளும் ஏற்படாது. பொதுவாக பெண்களுக்கு ஏற்பட முக்கியமான டவுட், டாக்டர் நான் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் தூக்கலாமா அப்படின்னு கேட்பது தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் உடல் எடை அதிகமாக இருந்து உங்கள் பிஎம்ஐ அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்து குறைப்பது நல்லது. ஆனால் தேவையில்லாமல் உடற்பயிற்சி, உடல் பாடி பில்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்காக ஹெவி வெயிட் லிஃப்டிங் இவை அனைத்தும் கர்ப்பத்தை எதிர்நோக்கிற பெண் தவிர்ப்பது நல்லது. பொதுவாக நம்ம எக்ஸசைஸ் வந்து நம்ம பாடியில் குட் ஹார்மோன்ஸை உண்டாக்கும், எண்டார்ஃபின் சொல்வோம். இது அனைத்துக்கும் ரொம்ப நல்லது. இது நல்ல ஒரு உடல் சர்க்குலேஷன்ஸ்க்கு நல்லது, மன அழுத்தம் குறைவாகும். பல நேரங்களில் இது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்று. ஆனால் பல நேரங்களில் இந்த ஹை இன்டென்சிட்டி உடற்பயிற்சிகள் பல நேரத்தில் சில ஹார்மோன்ஸை அதிகமாக உருவாக்கும். குறிப்பாக நம்ம உடலில் இருக்கிற கார்டிசால்ன்ற ஹார்மோன் அதிகமாகும். இந்த ஹார்மோன் அதிகமாகும்போது இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தோடு நல்ல ஹார்மோன்ஸோடு இந்த கார்டிசால் அதிகமாகிறதுனால ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படும். அதனால தான் உடல் எடை உயரத்துக்கு ஏற்ற அளவில் உடற்பயிற்சிகளை சீராக்குங்க சொல்கிறோம். பல நேரங்களில் இந்த உடற்பயிற்சி அதிகமாக செய்யும் பொழுது பல நேரம் அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸும் பிரச்சனைகள் வரலாம். இதில் எடை தூக்கி நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பாடி பில்டிங் பண்ணுறீங்கன்னா பலரும் எடுத்துக்கிற ஒரு விஷயம் எனபாலிக் ஸ்டீராய்டு. இந்த ஸ்டீராய்டு எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது மிக மிக முக்கியம். பொதுவாக கர்ப்பத்தை எதிர்நோக்கிற பெண்கள் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணும்பொழுது கர்ப்பப்பையின் தளர்வு ஏற்படலாம், பல நேரம் ஹேர்னியா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு புறம்பான விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக இதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இந்த மாதிரி வெயிட் லிஃப்ட் நான் பண்ணுறோம், ஜிம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக பண்ணலாம். ஆனால் ஒரு குழந்தை பேர் பெறணும், ஒரு குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட பெண்கள் அதோடய சிகிச்சை முறையில் இருக்கீங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும். மைல்ட் டு மாடரேட் எக்ஸசைஸ் நிறைய நேரம் பண்ணலாம். ஹெவியான ஹை இன்டென்சிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவதை விட மைல்ட் டு மாடரேட் எக்ஸசைஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது, அதிக நேரம் பண்ணும்பொழுது உடல் எடை குறைவாகும், தேவையான ஹார்மோன்ஸ் நன்றாக சுரக்கும். இது குழந்தையின்மைக்கான ஒரு சிறப்பு சிகிச்சையாகவும் அமைகிறது. பொதுவாக இந்த பிசி ஓடி இருக்க பெண்களை தான் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு வெயிட்டாக இருப்பாங்க. எஸ்பெஷலி இடுப்பில் உள்ள கொழுப்பு சத்து அதிகமாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் என்ற முறைகளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஒரு 20 minutes ஃபாஸ்ட் ஒர்க் அவுட், அது ஒரு 2-3 times பண்ணும்பொழுது இந்த இடுப்பை சுற்றி உள்ள எடை குறைவாகிறது. இதனால் இந்த ஹார்மோன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைவாகி கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஸோ எல்லோரும் பண்ணணும்னு இல்லை, குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, குறிப்பிட்ட உடல் நலம் தேடுறவங்க உங்கள் மருத்துவரிடம் சென்று உங்களை பரிசோதித்து இந்த பிரச்சனைகளுக்கு இப்படி நம்ம செய்யலாமா அப்படின்றத தெரிந்து கொண்டு அதன் பின்பு இதை செஞ்சிங்கன்னா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் வராது, தேவைப்படுற உங்களுடைய உடல் எதிர்நோக்கிற உடல் மாற்றங்களும் சீராக அமையும். ஸோ கண்டிப்பாக ஜிம் போகலாம், ஆனால் மைல்ட் டு மாடரேட் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதிக நேரம் நீங்கள் ஜிம்மில் செலவு பண்ணுறதுனால ஒன்றும் தவறே இல்லை. இதனால் கருத்தரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. கர்ப்பகாலம் உருவாகும் போது பல நேரங்களில் ஹெவியான அப்டமன் எக்ஸசைஸ் செய்வதை தடுப்பது நல்லது. உடல் இந்த வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுவதையும் தடுங்க, அது வந்து சில நேரங்களில் ஹர்னியா உருவாகும். ஹாய் மேம், ஐ எம் ராஜஸ்ரீ ஃப்ரம் செங்கல்பட். 1 year முன்னாடி மேரேஜ் ஆச்சு மேம். நான் நிறைய ஹீல்ஸ் போடுறேன் மேடம், இதனால் ஏதாவது ப்ரெக்னென்சிக்கு ப்ராப்ளம் வருமா மேடம்? நன்றி ராஜஸ்ரீ. பொதுவாக இந்த ஹை ஹீல்ஸ் போடுவதனால 3 பிரச்சனைகள் வரலாம். முதல் பிரச்சனை, ப்ரெக்னென்சி வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுடைய ஸ்பைன், உங்களோட ஸ்பைன், உங்களோட ஹீல், உங்களுடைய பாடியோட கிராவிட்டி இவை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது என்பது பல விதத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான விஷயம். நீங்கள் ஆர்த்தோபெடிஷனை கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, இந்த ஹீல்ஸ் போடுறதுனால அந்த ஆர்ச், அந்த பாதத்தின் ஆர்ச் மாறுபாடாகி நம்மளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி விழுகிற மெத்தடே குறைபாடாகி அதனால் பல நேரங்களில் பேக் பெயின், முதுகு தண்டுவடத்தில் லம்பார் ஸ்பைன்ஸில் ஏற்படுற மாற்றங்கள் இவை அனைத்தும் ஏற்படுகிறது. பல நேரத்தில் அந்த லம்பார் லார்டோசிஸ் அதிகமாகி கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு
நார்மல் டெலிவரி ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவாகிறது. பல நேரங்களில் இந்த கான்ஸ்டன்ட் ஒரு ஹீலிங் நிறைய வேர் பண்ணுறதுனால அவருடைய பேக் ஸ்ட்ரெயின் ஆகி பல நேரம் பேக் பெயின், சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த சயாட்டிக் அந்த ஜாயிண்ட்டோட சயாட்டிக் ஜாயிண்ட்ஸில் ஏற்படுற ஆர்த்ரைட்டிஸ் கூட ஏற்பட்டு இதனால் பேக் பெயின், இடுப்பு வலி அதிகமாக பாதிக்கிறது பெண்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அதிகமாக ஹீல்ஸ் போடுவதை தவிர்க்கவும். இது வந்து கர்ப்பத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கே நல்லதில்லை. நீங்கள் ஹைட் ஆகணும்னா நல்ல ஒரு ஸ்டூல் மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். சில டோ ஹீல்ஸோட ஹைட்டாக ஒரு ஹீல்ஸ் போடுவாங்க, அதனை தவிர்ப்பது நல்லது. அது வந்து பல நேரங்களில் அதுதான் பேக் பெயின், பேக் ப்ராப்ளம் உருவாகலாம். சில நேரம் இதனால் வந்து ஸ்லைட்டாக டிப்பானால் உங்களுக்கு வந்து ட்ரிப்பானால் சில நேரம் உங்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் கூட அந்த மெட்டாடார்சல்ஸில் ஏற்படலாம். இதனால் ஏற்படுற பாதிப்பு உங்களுடைய காலின் ஆர்ச் ரொம்ப பாதிக்கும். பிற்காலத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக வலியோடு நடக்க வேண்டிய நிலைகளும் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணதை தவிருங்க. ஏதோ ஒரு அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணால் பாதுகாப்போடு யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக சாருலதா என்ற நேர் திருப்பூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. மேடம், என் பெயர் சாருலதா. மேடம், எனக்கு பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஏன் மேடம்? இதனால் எனக்கு லெஸ்பியன்னு கிண்டல் பண்ணுறாங்க மேடம். இதில் இருந்து எப்படி மேடம் நான் வெளியே வர்றது? ரொம்ப பயமாக இருக்குது மேடம், ஹெல்ப் மீ. ஸோ சாருலதா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு உங்களுடைய சேம் செக்ஸை பார்த்து ஒரு அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து வெரி காமன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டுனா, ஒரு பெண்ணாக உங்கள் பெண்ணை ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்புன்றதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பது என்பது மிக சாதாரணமான விஷயம். ஒரு பெண் அந்த ஒரு பெண்ணை பார்த்து அட்ராக்ட் ஆகிறது ரொம்ப காமன். ஏன்னா அவங்ககிட்ட ரெண்டு பேருக்கும் சமமான விஷயங்களை பேசலாம், பல நேரங்களில் பல ஈக்குவலான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம், இவங்களுக்குன்னு பிரத்யேகமான விஷயங்களை கலந்து பேசலாம். இவை அனைத்தும் ஒரு முக்கியமான உணர்வு பூர்வமான விஷயங்கள் ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கிறது. இது இயற்கையான ஒன்று. ஆனால் இதுவே உறவு முறைகளில் பாலியல் உறவு கொள்கிற அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மாறுபடுவது தான் லெஸ்பியனிசம் சொல்கிறோம். இந்த லெஸ்பியன் உறவுகள் என்பது தவறானது அல்ல, இது ஒவ்வொருடைய வெளிப்பாடுகள். அதாவது இந்த குழந்தை வளரும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த தன்னை சார்ந்த பாலியல்கிட்ட தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பல நேரங்களில் இதுக்கு வந்து செக்ஷுவல் அப்யூஸ், சின்ன வயதில் ஏற்படுற மன உளைச்சல், பல நேரங்களில் அந்த வளரும்போது அந்த சேம் செக்ஷுவல் செக்ஸ் கிட்ட ஏற்படுற ஈர்ப்பு ஈடுபாடு, இது இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு சொல்லும். இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியில் பிரச்சனை ஏற்பட்டு ஜெண்டர் டிஸ்ஃபோரியான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உணர்வு ரீதியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து தன்னை வந்து ஒரு அந்த செக்ஸோட ஈடுபாடுபடுத்துகிற ஒரு உறவு முறையில் ஈடுபட்டு தோணும். அதனால தான் இவங்களை ஹோமோசெக்ஷுவல்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சேம் செக்ஸை பார்த்தா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தன்னை வந்து ஒரு பெண்ணாக என்ன தான் தோணும். அதே மாதிரி லெஸ்பியனில் நிறைய பெண்களோட உணர்வுகள் தான் ஒரு ஆணாக, ஒரு டாமினேட்டிங் ஆணாக இருக்க வேண்டும் என்பதை தான் விரும்புகிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆர்வம் கொள்கிறாங்க. அதனால தான் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் உருவாகிறது. ஸோ இதை தவிர்ப்பதற்கு முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் இது வேண்டாம், எனக்கு வந்து பைசெக்சுவல் வேணும், அதாவது எனக்கு வந்து ஒரு ஆண் பெண் உறவு முறை தான் சரியானது நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை தவிர்ப்பதற்கு முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளிவாருங்க. பல நேரங்களில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு தொடர்பான பழக்கமாகும். ஸோ கண்டிப்பாக இதை வெளிவருவதற்கு நீங்கள் முயற்சிகளை எடுத்து அந்த காண்டாக்ட், அவருடன் பேசுவது, அவரோட பழகுவது, அவரோட வெளியில் செல்வது, அவருடன் நீங்கள் வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவதை தடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் பிரிக்க முடியும். இது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கண்டிப்பாக இதை சரி செய்ய முடியும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருவதில்லை. பொதுவாக இது நமக்கு தவறு, இது நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்ற நினைவு உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக இதை எளிதில் சரி செய்து விடலாம். ஒரே பெண் இரு பெண்களும் ஈர்ப்புங்கிறது இயற்கையான ஒன்று. இதை பயப்பட வேண்டிய லெஸ்பினிசம் உறவுகள் அல்ல. அதனால் பல நேரங்களில் ரெண்டு பெண்கள் சேர்ந்து போனால் இவங்க லெஸ்பினம் உறவுகள் என்று தவறாக நினைப்பதை முதல்ல மாற்றுங்க. இது தவறான ஒன்று. அடுத்து பாக்யலட்சுமி என்ற நேர் மதுரையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. மேம், உங்கள் ப்ரோக்ராம் ரெகுலராக பார்க்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ பாக்யலட்சுமி. அடிவயிறு கொஞ்ச நாளாக நைட் டைமில் ரொம்ப வலிக்குது மேடம். காரணம் தெரியல, எனி ரீசன் ஃபார் இட்? தேங்க்யூ பாக்யலட்சுமி. நீங்கள் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப வேக் கம்ப்ளைண்ட்ஸ். பொதுவாக இரவு நேரத்தில் அடிவயிறு வலி என்பது ரெண்டு காரணத்தினால வரலாம். ஒன்று, யூரினரி ப்ராப்ளம். ரொம்ப நேரம் இங்கே யூரின் போல் உங்கள் பிளாடர் ஃபுல்லாக இருந்தால் அந்த பிளாடர் ஃபுல்லாக இருக்கும்போது சில நேரம் அந்த பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். இரண்டாவது, பல நேரங்களில் உணவு செரிமானம் சரியான முறையில் ஏற்படலைன்னா பல நேரங்களில் காலிக்கு பெயின் இந்த நைட் வரும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியான செரிமானம் இல்லை, உங்களோட பவல் மூமெண்ட் சரியாக இல்லைனாலும் இந்த மாதிரி பெயின் வரலாம். ஏன்னா குறிப்பாக இரவு நேரத்தில் பெயின் எந்தவித ப்ரொவகேஷனும் இல்லாமல், ப்ரொவகேஷனாக ஏதோ ஒரு தூண்டுதல், நீங்கள் சாப்பிட்டதுனால வருது இல்லை உறவு கொண்டதுனால வருது அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால்
கண்டிப்பாக இந்த ரெண்டு பிரச்சனைகளும் காரணமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு நிலை இருந்தால் அதற்கான வழிமுறைகளையும் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது சீராகும். சில பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு கொண்ட பிறகு எனக்கு வலி ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லாமல் கூட இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அதை சொல்கிறீங்களா மீன் பண்ணுறீங்களா எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், பல நேரங்களில் உங்களோட லூப்ரிகேஷன் சரியில்லாததுனால இருக்கலாம், பல நேரங்களில் உங்களுடைய வெஜைனால் ஏதாவது தொத்துக்களோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து அதனால் உறவு கொள்ளும் பொழுது வலிகளும் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக பாக்யலட்சுமி நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை சென்று பாருங்கள், முறையாக பரிசோதிங்க, உணவு பழக்க வழக்க முறைகளை கவனம் செலுத்துங்க, என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான வழிமுறைகளை சரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வலியிலிருந்து முழு நிவாரணம் கிடைக்கும்.